ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சிவன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி 1 கறி துண்டு எடுத்துக்கிறோங்க. இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. பாருங்க, கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வந்து நம்ம 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மசாலா பொருள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னைக்கு சில்லி ஃப்ரை வந்து கோகுல் தான் செய்ய போகிறாங்க. இதில் வந்து நம்ம 1/2 எலுமிச்சைப்பழம் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு முட்டை உடைச்சி விட்டுக்கலாம். இதுக்குள்ள கோகுல் நல்லா காரம் சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் ஒன்றும் வேணும்னு போடுறான். ஏற்கனவே பெப்பர் வேற போட்டிருக்கு. இஞ்சி பூண்டுல பெப்பர் போட்டு அரைச்சிருக்கோம்ல, மிளகு போட்டு அரைச்சிருக்கோம்ல. இப்போ நம்ம இதுக்குள்ள ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா எல்லா சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மறுபடியும் 1 கலக்கி 1/2 அவர் நம்ம இதை வந்து நல்லா ஊற வச்சிடணுங்க. நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறக்கு கலராக இருக்கும், நல்லா ரெட்டிஷாக. நாங்கள் வந்து சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கம் போடுறோம். கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அவர் நம்ம இதை ஊற வச்சிடலாங்க. நாலா பக்கம் நல்லா பழக்கிடணும். பாருங்க, நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது 1/2 அவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு 1/2 அவர் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம 1/2 மணி நேரம் நல்லா சிக்கனை ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஊற்றி வச்சிருக்கோம், நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு நேரம் வேகும்.
பாருங்க நமக்கு சிக்கன் ஃப்ரை வந்து நல்லா வெந்து வந்திருச்சு நம்ம இப்ப அதைய தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காஷ்மீரி chili powder போட்டோம்னா இன்னும் நல்ல கலர் கிடைக்குங்க இப்போ வந்து நம்ம நார்மல் chili powder போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் अपने பாருங்க நம்ம சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போதாங்க நம்ம சிக்கனை ரொம்ப பதரமா வாத்துக்கணும் குழந்தைகள் எல்லாம் டபக் டபக்னு திக்கி போயிருவாங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வடக்கல் வெச்சு ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்தி வச்சிருக்கேன் வெச்சு ஆயில் ஒரு ஸ்பூன் ஊத்தி இருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிச்சு நம்ம இப்போ ரெண்டு வரமளகா போட்டுக்கலாம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் मिक्सिकल பாருங்க நம்ம பிளேட்டுக்கு மாத்தியாச்சு ஆனியன் லெமன் எல்லாம் வெச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स சாய்ராம்